ஃபேக்ட்ஸ் அபவுட் சவுத் கொரியா. நம்பர் ஒன், சவுத் கொரியாவில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க ரொம்பவே கம்மி. எந்த அளவுக்கு கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்ஸி பிடிக்கணும் அப்படின்னாலும் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து கொரியன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு கொரியனில் வந்து யாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசவே மாட்டாங்க. நம்பர் டூ, சவுத் கொரியாவில் வெதர் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குமா. வெயில் நேரத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்குமா, அதே மாதிரி குளிர்காலத்தில் பயங்கரமாக குளிர் அடிக்குமா. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து ஹீட்டராக வச்சிருக்காங்க அண்ட் ஏசியும் வச்சிருக்காங்களா, அந்த அளவுக்கு வந்து அங்கே வெதர் ரொம்பவே மோசமாக இருக்கும். நம்பர் த்ரீ, சவுத் கொரியாவில் இருக்கவங்க அதிகமாக கேம் ப்ளே பண்ணுவாங்களா. அங்கே இஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிறவங்க இஸ்போர்ட்ஸ் விளாடுவாங்களா. அங்கே இஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுமே வந்து ஒரு ஒரு கேம் ஷாப்ஸ் இருக்குமா, அந்த அளவுக்கு அங்கே இஸ்போர்ட்ஸ் ஃபேமஸாக இருக்கு. நம்பர் ஃபோர், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு அப்புறமா ஒரு ஒரு தடவையும் அவங்க ப்ரஷ் பண்ணுவாங்களா. நம்பர் ஃபைவ், சவுத் கொரியா கிரீன் சிக்னல் போட்டால் ரோட் கிராஸ் பண்ணுவாங்களா. ரோட் கிராஸ் பண்ணும்போது எந்த வண்டியுமே வரல, ரோட் காலியாக தான் இருக்குது அப்படின்னாலும் அவங்க கிரீன் சிக்னல் விளையாட வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க ரோட் கிராஸ் பண்ணுவாங்களா.